வாழ்க வளமுடன். ஜீவகாந்தத்தை திணிவு பெறச் செய்வதன் மூலம் நம்முடைய கிரானிக் டிசீஸ், அக்யூட் டிசீஸ் இதிலிருந்து நம்ம கண்டிப்பாக மாற்றம் பெற முடியும். அது மனோ நம்பிக்கையும் இச்சா சக்தி பயன்படுத்தும் முறைகளையும் கொண்டு அதனை கண்டிப்பாக செய்யலாம். இயல்பாக பிராண உடம்பு தான் அடர்த்தி அதிகமாகும். இந்த ஜீவகாந்தத்திற்கு பயிற்சியின் மூலமாக நம்முடைய பிராண உடல் இருக்கு இல்லையா, சூக்ஷ்ம சரீரம், அது அடர்த்தி அதிகமாகும். அதனுடைய எக்ஸ்டென்ஷன் விரிவு நிலை வந்து அதிகமாக இருக்கும். அப்போ இயல்பாக அது எந்த அளவுக்கு வலிமை பெறுகிறதோ அந்த அளவிற்கு உடலில் ஒரு அற்புத மாற்றம் கிடைக்கும். சக்கரங்களில் நல்லா ஆக்டிவேட் ஆகும். இது எல்லாரும் தெரிந்த விஷயம்தான். சில குறிப்பிட்ட நோய்களை போக்குவதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, அந்த காந்தத்திற்கு பயிற்சி முடிச்சுட்டு இப்போ அது சம்பந்தப்பட்ட சங்கல்பத்தை கூடஸ்தான்னு சொல்கிறோம் இல்லையா. இங்கே நம்ம வந்து ஆகினை சொல்லிட்டு பார்க்குறோம் இல்லையா. அந்த ஆகினைங்கிறத இன்னும் கொஞ்சம் மனசால் அதை பார்க்காம வெறும் கண்ணால், ரெண்டு கண்களாலையும் புருவ மத்தியில் அப்படியே சொருகி உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு இருள் குகை மாறி இருக்கும். அது உள்ளே கொஞ்ச நேரம் நிற்க நிற்க பழக பழக அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பின்னாடி உங்களுடைய எந்த சங்கல்பத்தையும் அந்த இடத்துல கொடுக்கலாம். அந்த இடத்துல நீங்கள் ரொட்டேட் பண்ண வச்சிங்கன்னா அது டெலஸ்கோப்பிக், அது இரண்டு கண்களையும் புருவமத்தில் சொருகி நீங்கள் சாம்பவி முத்ராவில் இருக்கும் பொழுது இயல்பாக உங்களுடைய எண்ணம் வலிமையாக்கப்பட்டு பிரபஞ்சத்தில் வீசி எறியப்படும். ஸோ அப்போ அதே ரிவர்ஸில் எந்த ஒரு விஷயம் எதிர் விஷயம் உண்டு இல்லையா, அப்போ ஒரு எங்கேருந்து புறப்படுதோ அங்கே ஒரு அதிர்வை ஏற்படுத்தும் இல்லையா, அப்போ இங்கே நமக்குள்ளே அந்த மாற்றத்தை ஏற்படுத்தும். சரி, இன்னொருவருக்கு குணப்படுத்த முடியுமான்னா நிச்சயம் முடியும். ரெண்டாவது, உங்கள்கிட்ட சந்தேகம் இருக்கக்கூடாது, அவர்கிட்டன்னு ரிஃப்ளெக்ட் ஆகுமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கக்கூடாது. உங்களுடைய நோக்கம் நீங்கள் முதல்ல ஹீலிங் பண்ணலை அப்படிங்கிற முழு திடநிலை உங்களுக்குள்ள இருக்கணும். ஏனெனில் ரெண்டு கைகள், உள்ளங்கைகள் இருக்கு இல்லையா, அந்த உள்ளங்கையில் ஒரு விரலார சென்டரில் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ரெண்டு கையில் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே நீங்கள் இந்த பிரபஞ்ச காந்த வெளியை நினச்சிட்டு அப்படியே இருந்தீங்கன்னா உங்களுடைய கைகளில் இந்த பாத்ரூமில் டேப் திறந்து விட்டால் தண்ணி கொட்டும் பாருங்கள், அந்த மாதிரி சக்தி கொட்டும் இந்த கையில். இப்போ ஒரு கையில் வாங்கிட்டு இன்னொரு கையில் ஒருவருக்கு பாய்ச்சலாம். அப்போ முதல்ல என்னுடைய சக்தியை பாய்ச்சிறேன் அப்படிங்கிற உணர்வை விட்டுட்டு பிரபஞ்ச அன்பன்ட்டு, அதாவது சுப்ரீம் கான்ஷியஸ்ட்டு மனமுவந்து நீங்கள் ப்ரேயர் பண்ணினீங்கன்னா இவருக்கு குணமாகணும் அப்படின்னு மன்றாடி உன்னுடைய சக்தி இவருக்கு பாய்ச்சு அப்படின்னு நீங்கள் பாய்ச்சினீங்கன்னா நிச்சயமாக சரசரசரன்னு கொஞ்சம் நேரத்தில் இறங்க ஆரம்பிக்கும். அப்படி இறங்கி அந்த நபருக்கு பாயும். சரி, இங்கே இல்லை சார், அவர் தூரமாக இருக்கார், இந்த பிரபஞ்சத்தில் அவர் எந்த மூலையில் இருந்தாலும் பரவாயில்ல, அவரை அப்படியே மானசீகமாக கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு அவருக்கு இந்த நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துலேருந்து அப்படியே அவர் மேலே பாய்ச்சிங்க, அங்கே அவருக்கு இறங்கிக்கிட்டே இருக்கும். நாங்கள் இப்படி தான் பல நன்றிகளுக்கு ஆர்ஆர் ஸ்கேன் பண்ணும்போது இப்படி தான் பண்ணுவோம். நம்முடைய மனோசக்தியால் சம்மந்தப்பட்ட நபரை இங்கே நிறுத்தினோம், மனசால் அங்கே நிறுத்தினீங்கன்னா இங்கே பாய்ச்சினீங்கன்னா அது அங்கே பாயும். இல்லை குறிப்பிட்ட நபர்களால் நம்ம பொம்பளை பிள்ளைங்களுக்கு தொந்தரவு இருக்குது அப்படின்னு வச்சுங்க, அங்கே இங்கே நீங்கள் எங்கே வேணாலும் இருங்க, அப்படியே இந்த பிரபஞ்ச காந்த வெளிக்குள்ளே அப்படியே கலந்து நின்று இந்த இடத்துலேருந்து உங்கள் பொண்ணுக்கு, உங்கள் பொண்ணை சுற்றி ஒரு 10 அடிக்கு அப்படியே மானசீகமாக உங்கள் இந்த சக்தி, காப்பு சக்தி அப்படியே பாய்ச்சிங்க. அப்படியே ஃபுல்லாக பாய்ச்சினீங்கன்னா அவங்கள சுற்றி அது பாதுகாப்பாக நிற்கும். இப்போ இவங்க போகும்போது ஒரு 10 அடிக்கு அந்தாண்டையே யாருமே இவங்களை நெருங்காதவாறு தடுக்கும், தடை செய்யும் நிச்சயமாக. அந்த வட்டத்துக்குள்ளே யார் போனாலும் இவங்களுக்கு இணக்கமாக தான் இருக்க முடியுமே ஒழியே பிணக்காக இருக்க முடியாது. ஆக இது ஒரு தனி கலை.
நம்முடைய மனோசக்தியை, மான்காந்த சக்தியை எப்படி நம் வாழ்வின் வளத்திற்கு பயன்படுத்திக் கொள்வது என்பது ஒரு தனி கலை. வாழேஷ வளமுடன். எங்கோ நம்ம பையன் அட்ரஸ் தெரியாமல் நிற்கிறான், கஷ்டமாக இருக்கு, அம்மா ஃபோன் பண்ணுறான், இந்த கையில் இருக்கிற பணம் இல்லை. இப்போ 2 நிமிஷம் அப்படியே இந்த பிரபஞ்ச காந்த வெளியிடையே விரிந்து நின்று அந்த தெய்வீக சக்திட்ட 1 நிமிஷம் வென்றாடிட்டு அவனுக்கு உதவணும் அப்படின்னு நீங்கள் இப்போ நின்னீங்கன்னா அடுத்த செகண்டு அங்கே யாராவது ஒரு நபர் வந்து உதவுவார். இப்படி நமக்கும் இந்த வான்காந்தத்துக்கும் பிரிவுங்கிறது இல்லவே இல்லை. வான்காந்தா ஜீவகாந்தம்லாம் அப்படிலாம் இல்லை. இங்கே நமக்கு ஒரு அடையாளத்துக்காக வச்சுருக்கோம். அப்போ நாம் மனமோந்து இந்த தெய்வீக சக்திகிட்ட, அதாவது வான்காந்தத்திட்ட அல்லது சுப்ரீம் கான்சியஸ்கிட்ட நீங்கள் அல்லது பேரம்பல பெருவெளியில் நீங்கள் மனமோந்து உங்களுடைய சங்கல்பத்தை வைக்கும்போது அது அங்கே செய்யும். ஒருவருக்கு ரொம்ப முடியல, இந்த மாதிரி உதவி செய்கிறீங்க, ஹீலிங் பண்ணுறீங்க, சரி, ஒருவர் எங்கேயோ இருக்கார், அவருக்கு பாது பொம்பளை பிள்ளையை நாம் அனுப்பி வச்சுருக்கோம், வண்டியில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறாங்க, நம்ம இந்த கண்ணாடி பயிற்சி செய்யணும் தான் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை. இந்த பிரபஞ்ச காந்த சக்தி வந்து எவருக்கு பாயணும் அப்படின்னு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அவருக்கு அதுவே பாய்ந்துடும். நீங்கள் ஒன்லி த்ரஸ்டாக செய்யப்படும் பொருள், கர்த்தா அவன் அப்படிங்கிற நிலையை நீங்கள் கொடுக்கலாம், நிச்சயம் கொடுக்கலாம். உங்களுடைய இரக்க சுபாவம் இறைவன் கனிந்து அந்த குணப்படுத்தும் சக்தியை அளிப்பான். முதல்ல இந்த வார்த்தையை நம்ம மாற்றிக்கணும். ஜீவகாந்தம், வான்காந்தம் இதெல்லாம் அதிர்வலைகள் தான். ஆனால் ஒரு மாத்திரைக்குள்ள அதை குணப்படுத்தும் சக்தி இருக்குல்ல, அதுபோல ஒரு நோயை குணப்படுத்தும் சக்தி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கு. அந்த குணப்படுத்தும் சக்தி ஹீலிங் வேவ்ஸ் சொல்கிறோம் இல்லையா, ஹீலிங் வேவ்ஸ், அதுபோல் குணப்படுத்தும் அதிர்வலைகள் பாயட்டும் அப்படின்னே நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் ஒரு சேர் அல்லது ஒரு மரம், உங்களுக்கு பிடித்த மரம் இருக்குதுன்னு வச்சுங்க, நேராக அந்த மரத்துக்கிட்ட போங்க. உங்கள்கிட்ட இருக்கிற தெய்வீக சக்தியை நல்லா தியானம் பண்ண பிறகு அதுகிட்ட இந்த ப்ராசஸ் பண்ணுங்க. சும்மா கை வைங்க, அந்த மரத்தோடு அன்பாக கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருக்க, உங்கள் கையிலேன்னு சக்தி பாயும். பாயும்போது அந்த மரம் மௌனமாக அப்படியே உள்வாங்கிகிட்டே இருக்கும். அப்புறம் நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டீங்களா, ஓகே, இந்த மாதிரி சும்மா 2-3 நாள் செஞ்சுட்டே வாங்க. அப்புறம் எப்போ சோர்வாக இருக்கீங்களோ நேராக அங்கே போங்க. சும்மா அப்படியே கண்ணு அப்படியே மனசால் அப்படியே போய் பார்த்துட்டு ரொம்ப சோர்வாக இருக்கண்டான்னு சொல்லிட்டு அது மேலே கை வைங்க. கொஞ்ச நேரத்தில் விறுன்னு அதோடய சக்தி பாயும். அப்படியே அது வான்காந்தத்தில் அப்படியே வாங்கி உங்களுக்கு அப்படியே கொடுத்துக்கிட்டே இருக்கும். இன்னும் அந்த மரத்தோட தன்மை இருக்கு இல்லையா, இப்போ வேப்ப மரம்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி அந்த தன்மையும் நமக்கு அதிகமாக கொடுக்கும். ஸோ அந்த காலத்தில் மந்திரவாதிகள் மந்திரக்கோள் வச்சுருப்பாங்கல்ல, அது இந்த மரம் தான். அதில் சக்தி ஏற்றுறது, சக்தி ஏற்றி அதை நினைச்சாலே அந்த ஹீலிங் பவர் வந்துடும். அது போன்று நம்முடைய சக்தியை மற்றவருக்கு பாய்ச்சலாம், ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், திரும்ப வாங்கிக்கலாம், எல்லாமே செய்யலாம். இந்த நிமிஷம் நீங்கள் நேரடியாக பிரபஞ்சத்தை உடம்புடைய சக்தி வாங்கணுன்னா எல்லா சக்கரங்கள் மூலமாகவும் வாங்கலாம். சக்கரங்கள் சுவாசிக்கும், இதுக்கு கொஞ்சம் நம்ம ஹையர் டெக்னிக் போகணும். சக்கரங்கள் அப்படியே சுவாசிக்கும். அதுதான் இடையில நான் 1-2 பேர் கொடுத்தேன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த சக்கரங்களை ட்ரில் பண்ணுற ஒரு டெக்னிக், இது செய்ய 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 இந்த சக்கரங்கள் சுவாசிக்க ஆரம்பிக்கும். அப்போ ஒவ்வொரு செகண்டும் வெவ்வேறு கலரில் பிரபஞ்சத்திலேருந்து சக்தியை வாங்க ஆரம்பிக்கும். அப்போ எல்லாமே தடையில்லாமல் ஓட ஆரம்பிக்கும். அப்போ எங்கே எது தேவைன்னாலும் கொஞ்ச நாளில் உங்களுக்கு இது நல்ல பழக்கம் ஆயிடுச்சு அப்படின்னா, யாரோ ஒருவர் உங்களை கான்டாக்ட் பண்ண முடியல, உங்களை நினைக்கிறார் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவருக்கு உடம்ப முடியல, டக்குன்னு உங்கள் சக்தி அது தெரிஞ்சிடும். இரவு அவருக்கு பக்கத்தில் போய் அதை அவருக்கு ஹீலிங் பண்ணி குணப்படுத்தும். மறுநாள் அவர் ஃபோன் பண்ணி சொல்லுவார், ஐயா நான் உங்களை பார்த்தேன், நீங்கள் எனக்கு ஹீலிங் பண்ணீங்க அப்படின்னு.
நமக்கு ஏதோ கனவு நடந்த மாதிரி இருக்கும். இது வந்து நம்முடைய அகமுகமான விஷயங்கள், இதை பெருசாக எடுத்துக்கூடாது. அப்படிதான் ஒன்றுமே இல்லை, செய்பவன் இறைவன் மட்டும்தான். நான் செய்யப்படும் பொருள் நமக்கு எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது, முழுக்க 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 முழு தகுதி இறைவன் தான் அப்படின்னு நினச்சிட்டோம்னா அது ஒரு பெருசாக தெரியாது. ஆனால் உதவுறது ஒரு சந்தோஷமாக இருக்கும். வாழ்க வளமுடன்.